எதிர்வினை ஆற்றிய அதற்கு எதிர்வினைக்கான எதிர்கூட்டங்களை இந்த அரங்கில் தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம். இந்த தேவநேய பாவாணர் அரங்கு என்பது அதை திரும்பவும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய திண்டுக்கல்லில் திராவிடர் கழகத்திலும் பெரியார் திராவிடர் கழகத்திலும் பணியாற்றி கொண்டிருந்து விட்டு இலக்கிய தலங்களுக்குள் பயணிக்க தொடங்கியவர் சுகுணா திவாகர். ஏறக்குறைய நானும் இதே மாதிரி தான் சென்னை ராயப்பேட்டையில் திராவிடர் கழகத்துக்குள்ளேயும் பெரியார் திராவிடர் கழகத்துக்குள்ளேயும் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ரெண்டு பேரையும் எது ஒருங்கிணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறப்பிரிகை தான், குறிப்பாக ஆ. மார்க்ஸ. இந்த கருப்பு பிரிகள் தொடங்குவதற்கும் ஏறக்குறைய அவர் தான் உத்வேகமாக இருந்தார். அவர்களுக்கு ஒரு சிறு பத்திரிகை இருந்து அந்த மரபு இருந்து பார்ப்பனியத்தை வளர்த்ததுன்னா, இலக்கியத்தில் பார்ப்பனியத்தை கட்டுடைச்சி தூக்கி கடாசி அதன் மீது ஒரு பெருமதியும் இல்லாமல் தூக்கி செஞ்சதுன்றது ஆ. மார்க்ஸுடைய அன்றைய ரவிக்குமாருடைய எழுத்துக்கள், அப்புறம் இனிய நடத்தின எஸ்விஆர், இந்த மாதிரியான ஆட்களுடைய இதுதான். பார்ப்பனல்லாதவர் எல்லாருமே ஏறக்குறைய அதனுடைய பயன்களையும் விளைவுகளையும் அனுபவிச்சு மேலெழுந்து வந்தவங்க. அவங்க நன்றி கூறாமல் எப்பவுமே இருந்தது கிடையாது. அந்த நன்றி நிகழ்ச்சியோட என்னையும் சுகுணா திவாகரையும் தொடர்ந்து இணைச்சி வச்சுக்கின்னு இருக்கிறதுன்றது பெரியார் மட்டுமல்ல, பேராசிரியர் ஆ. மார்க்ஸும் தான். அவர் இந்த அரங்கில் இருந்திருக்கணும். அவருக்கும் வசதிப்படாது, எங்களுக்கும் சூழல்கள் சரியாக அமையலை. இன்னொரு கூட்டத்தில் அவரை பேச வைப்போம். அதோடு இல்லாமல் கருப்பு பிரதிகளோட தொடர்ந்து இந்த 20 ஆண்டுகளில் ஒரு சுணக்கமும் இல்லாமல் பயணம் பண்ணுற மதிவண்ண சோபா சக்தி இங்கே வந்திருக்காரு. இந்த தற்செயலான இதில் இந்த பெரியாரோட தான் எல்லாமே கனெக்ட் ஆனது. ஐரோப்பாவிலேருந்து ஆ. மார்க்ஸோட கனெக்ட் ஆனது சோபா சக்தியும், இங்கே திண்டுக்கல்ல இருந்ததும் ராயப்பேட்டையில் இருந்ததும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பெரியாரோட கனெக்டிவிட்டியான விஷயம்தான். பெரியாருன்ற ஜங்ஷன் பாக்ஸுன்றது இந்த தீப லட்சுமி ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள், திரும்ப திரும்ப அந்த 3% பீப்புள்ஸே வச்சுக்கின்னு அவங்களுடைய சென்ட்ரலைஸ் பண்ணிக்கின வாழ்முறையை ஏன் வாழணும். இப்போ தான் காலண்டரே உள்ளே போகுது. பெரியாரோட நம்ம கதிர் பாரதி சொல்லும்போது பெரியார் இலக்கியவாதி இல்லை அப்படின்றது இல்லை, அவருக்கு நான் மறுப்பு சொல்லலை. பெரியாருடைய அரசியல் செழுமையான கட்டுரைகளையோ கோட்பாட்டு ரீதியான தர்க்க உரைகள்லையோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கவித்துவம் விளரும். இந்த சமூக வரையை எனக்காக பாடுபடுவது என்பது உங்கள் கண்களுக்கு உங்களுக்காய் பாடுபடுவதை தோன்றுகிறது என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட ஓசையும் அமைப்பு முறையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கவிதை தான். எப்படி புரட்சிகரமான கோஷங்கள் எல்லாம் கவிதையா கதிர் பாரதிக்கு பட்டுது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள்லாம் இன்னொரு இடத்துல சொல்றாரு. தீண்டாமையை பற்றி இன்ன வரைக்கும் அந்த நவீன கவிதைகளுக்குள்ள வராத வரி. அந்த சிராவையில் காந்தி கிணற திறக்க மாட்டேன், வெறும் நூலகத்தை மட்டும்தான் திறப்பேன்ட்டு பேசி உறுதியா அந்த கூட்டத்தில் பேசுறாரு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தனி கிணறு வச்சுட்டா அவங்க இப்படிதான் இருக்க முடியும், இங்கதான் வர முடியும்னு அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பொது வேலி நிரந்தரமா உருவாயிடும், நிரந்தர வேலியும் ஞாபக குறிப்புமா அமைஞ்சு விடும்ன்றாரு. நவீன கவிஞர்கள் தீண்டாமை ஜாதி எதிர்ப்பு கவிதைகளுக்குள்ள இந்த வரி வரல. அதே மாதிரி எனக்குள்ள ஆசையெல்லாம் பார்ப்பான் சித்திரத்திலும் இல்லாததுபடி செய்து விட வேண்டும் அப்படின்வாரு. பாப்பானை போட்டு கொல்றதில்லை, கொளுத்துறதில்லை. அவன் என்னுடைய வீட்டுக்குள்ள அவன் கேன்வாஸா, அவனுடைய பண்பாடோ அவனுடைய நடத்தையோ அவனுடைய ஏற்றத்தாழ்வோ அவனுடைய எந்த விஷயமும் என் வீட்டுக்குள்ள தொங்கக்கூடாதுன்றத ரொம்ப ஆழமா அந்த ஒரு கோட்பாடு இது பண்ணும். எனக்குரிய தத்துவத்துக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்ப நெருக்கமான மொழி பெரியாருது. வெகுஜன மக்கள்கிட்டையும் பேசி வெற்றி கண்ட மொழி. அந்த பக்கம் போயிட்டு நம்ம இந்த பக்கம் இதெல்லாம் விட்டுக்கிறோம். நம்ம பெரியார்கிட்ட அப்படி ஒரு கவித்துவமான மொழியும் கவித்துவமான தர்க்கமும் தொடர்ந்து இருக்கும். இன்னும் மேலும் மேலும் அதை பயிலும் போது நமக்குள்ள ஏராளமான சுகுணாதிபர்களும் நிறைய இப்போ நிறைய புது ஓவியர்கள் நிறைய வர தொடங்கியிருக்காங்க. பெரியார கொலாஜாவன் பண்ணுறது, நவீன போர்ட்ரைட்டுகளாக மாற்றுறதுன்றது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இன்றைக்கி ஏறக்குறைய அந்த பேச்சாளர்களில் ஏஜை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 20 வயதுக்குள்ளே ஒருத்தவங்கள தீப லட்சுமிக்கு முன்னாடி போயிட்டா ஏறக்குறைய எல்லா வயது உள்ள ஆட்களும் பெரியாரோட கனெக்ட் பண்ணி ஒரு வரிசையில் உட்காந்து பெரியார் பற்றி பேசுகிறதும் அவங்கவுங்களுடைய விகசிப்புகளும் புரிதல்கள் வந்து பேசுறதும் ரொம்ப ரொம்ப மிக சிறந்த விஷயமா அமைஞ்சது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.